மாங்கல்யம் தந்து நானே நாம் மம ஜீவன கேது நாம் தெரியாம இங்க வந்து அந்த புள்ளகத்துல தாரி அகற்ற உன தொலைச்சு புற தொலைச்சு யார கேட்ட அந்த புள்ளகத்துல தாலி கட்டுற கட்டணும் ராமசாமி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சுத்தமா பார்த்துருவேன் லோக்கல் கோர்ட்ல தோக்கிறவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான் நீ மட்டும் என்னவா பெஞ்ச் கோர்ட்லயே கலந்தவையே பெஞ்ச் கோர்ட்டை நான் கவர்லடா பெஞ்ச் தான் கவுந்தது அரை டிராயரும் பாவாடையும் கட்டுற காலம் போய் முழு பேண்ட்டும் புடவையும் கட்டுற காலம் வந்தாச்சு இப்ப அவங்க மேஜர் மேஜர் யாருன்னு எங்கிட்டயே சொல்றியா நீ சட்டப்படி சாஸ்திரப்படி கல்யாணம் ஆயிடுச்சு லீகலா கிராஸ் பண்ண லா புக்லயே செக்ஷன் இல்ல பெரிய லா பாயிண்ட் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுன்னு இந்த பெரியவனுடைய கன்சென்ட் இல்லாம பத்திரிகை அடிச்சு அதை நான் பிடிப்பேன் உன்ன பெரிய மனுஷன் லிஸ்ட்லயே சேர்க்கலைக்கு பாயிண்ட வச்சு நான் அடிப்பேன் யார் பிடிக்கிறா யார் அடிக்கிறான்னு பாப்போம் புடி சமயத்துல விட்டுடுவனே என்னங்க இது ஆக வேண்டிய காரியம் ஆயிரம் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா நோ திஸ் இஸ் வார் மேஜர் வார் சரவணா
அப்ப அன்ரீசனபிள் கிரவுண்ட் யுவர் கிளைமிங் டைவர்ஸ் டைவர்ஸ் ஐ மீன் விவாகரத்து மாமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா டேய் அவன் கால்ல போய் விழுவுறியே நீ மகனா நீங்க மனுஷனா மருமக மாமனார் கால்ல விழுந்திருக்கா உங்க பஞ்சத்துக்காக கல்யாணமா உங்க வாழ்க்கைக்காக கல்யாணமா ஜானகி வாய மூடு மாமா என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள உங்க மகன் தான் மாமா மாமா என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு உங்க மகதா மாமா யூ ஷட் அப் நீ சொல்லு மாமா இவரை பிரிஞ்சாதான் உயிரோட இருக்க மாட்டேன் மாமா மாமனாருக்கு மருமகளுக்கு மாறா திருப்பாங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தான் ஆறா திருப்பாங்க பார்வாள் மாமனாரா முகைய பத்த தெரியல அப்பாவை தள்ளிட்டு தேவி பக்கத்துல இருந்து நின்னுடா நீதானா மாப்பிள்ள வா விட மாட்டேன் நான் தான் நடுவில் நிற்பேன் இதுக்குமா நடுவில் நிக்கிறவங்க உனக்கு ஆசையா இருந்தா பக்கத்துல வந்து நில்லடி கடை இந்த வயசுக்கு மேல உங்க பக்கத்துல வந்து நான் நிக்கிறேன் முதல்ல குழந்தைங்க சேர்ந்து நிக்கட்டும் நான் சேர விட மாட்டேன் அத அப்பாவே சொல்லியாச்சே நீ பக்கத்துல வந்து நில்லு உங்க ரெண்டு பேர் காலாத்தி எடுக்கட்டும் நான் பாலா சேவர் மாதிரி பக்கத்துலயே நிக்கிறேன் ஆத்து எங்களுக்கு இருந்தா என்ன அர்த்தம் நீங்க தானே புதுசா குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க ஆமா தாலி கட்டணும்னு எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாச்சு ட்ரெயின்ல வரும்போது கைதி கொண்டுட்டு வர மாதிரி என் கைய பிடிச்சே இழுத்து கொண்டு வந்தாச்சு கார்ல உட்கார போது நீங்க மூணு பேரும் ஜாலியா பின்னால உட்காந்துக்கிட்டு கிளீனர் மாதிரி என்ன முன்னால உட்கார வச்சாச்சு தாலி கட்டும் போது அவன் முந்தானிலே அங்கவசரத்தை கட்டினே தவிர அந்த அங்கவசரத்தை அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சு ஏண்டா பாக்கி இப்பவே செய்து முடிக்கணும் நல்ல உடப்ப எனக்கு தெரியாம என் லைஃப் லாங் எதிரோட மகளை ஒய்ஃப் ஆக்கிக்கிட்டே அதுக்கு என்னடா சொல்றேன் ஏன் செஞ்சேன் எதுக்காக செஞ்ச எனக்கு என்னடா தெரியும் அந்த பரம எதிரி அப்பாவுக்கு முன்னால தலை வணங்க மாட்டோம் அதனாலே அவன் மகளாவது அப்பா காலில் விழுந்து தலை வணங்கிட்டுங்கிறதுக்காக தான் அவ கழுத்துல நான் தாலி கட்டினேன் பழிஞ்சா எதிரி குழிஞ்சா மக இதை விட ஒரு உத்தம புத்தரோட என்ன செய்ய முடியும் பையன் பாயிண்ட் பிடிச்சு விட்டால் என்னையா பாயிண்ட் என்ன பாயிண்ட் ராவண சீதையை சிறை எடுத்த மாதிரி எதிரி மகளை சிறை எடுத்து வந்திருந்தான்னா அது வஞ்சம் தாலியை கட்டி போட்டு ராம மாதிரி தலை உணிஞ்சு வந்து நிற்கிறானே இது தஞ்சம் தட் மீன்ஸ் சரண்டர் ஏ சரவணா எனக்கு அவருக்கும் கல்யாணம் ஆனப்ப கோர்ட்டுப்படி ஏற ஒரு கேஸ் ஜெயிக்காம வீட்டுப்படி ஏற மாட்டேன்னு சொன்னாரு போக வேண்டாம் பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்டு அங்கேயாவது நின்னாரா கேளு நீங்க சொல்றபடி நான் கேட்கிறேன் என்ன மருமகளை ஏத்துங்க நீ காலை பிடிச்சு கதறியா இல்லையா வெரி குட் கழுத்தை கொடுத்ததுனால அவனுக்கு வைஃப் காலை பிடிச்சதுனால எனக்கு நீ கிளையண்ட் அதனால நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும் இல்லையா தென் தீஸ் ஆர் மை கண்டிஷன்ஸ் அறிவிக்கட்டவனே அப்பா உனக்கு சேர்த்து தான் சொல்றேன் ரெண்டு பேரும் நல்லா கேட்டுங்க நீங்க ரெண்டு பேரும் மனசாலதான் புருஷம் கொண்டாட்டி சொச்சோ மிச்ச சொச்ச எதுவும் கிடையாது நீங்க சேர்ந்து வாழக்கூடாது தட் மீன்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி யூ ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பட் நாட் இன் ஆக்ஷன் புரியுதா புரியுது சமையல் கட்டில சாப்பாடு இருக்கும் நான் டைனிங் ஹால்ல இருந்து ஏப்பம் விடணும் கூடத்துல இருந்தே ஏப்பம் விடணும் புரியுதா
கண்டிஷன் நம்பர் 2 சொல்லுங்க. என்ன மீறி நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கவோ பேசவோ கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு ஒன்ன பெங்களூருக்கு அனுப்பிச்சுட்டு அவளை என் கஸ்டடியில இங்கேயே வச்சுக்குவேன். அவளை பெங்களூருக்கு அனுப்புங்க. சட்டனால என்கிட்ட நடக்காது. காலேஜுக்கு போறேன்ட்டு பெங்களூருக்கு பிளேன்ல போயிட்டு வந்துருவேன். சரவணா மார்ச் மாடிக்கு வரும் போ. தேவி மார்ச் கீழே இருந்து வரும் போ. தவிக்கிற மாதிரி அதுங்க சுகத்துக்கு தவிக்காது. அங்க வர்றியா? வா வா. பழைய விரோதத்துக்காக சின்ன சிறுச்சிகளை பலி வாங்குறீங்களே, இது என்ன நியாயம்னு கேக்குறேன். அறிவு கேட்டவளே, நம்ம சரவணன் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம உருப்படியா படிச்சு பட்டம் வாங்கணும்னு அர்த்தம். சௌரி, பையனும் பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிற பார்வையை கவனிச்சா ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால கோர்ட் விஷயமா நான் வெளியே போகும்போது வீட்டுல நீ விளக்கண்ணே கல்ல ஊத்தி கவனிச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணும் நைட் வாட்ச்மேன் விட்டு மட்டும் என்னால பார்க்க முடியாது. நைட்ல எங்கேயா வெளியே தங்கனா என் ஆத்துக்காரி தப்பா நினைச்சுக்கா. இந்த முகர கட்டிக்க ஆத்துல நான் பாத்துக்கிறேயா. நான் இப்பவே ஜங்ஷன்ல போய் உட்கார்ந்து விடுறேன். அந்த ட்ரெயினையும் பாஸ் பண்ண விடுறது இல்லை, இந்த ட்ரெயினையும் பாஸ் பண்ண விடுறது இல்லை. பக்கத்து ராய கடையில சூடா காரா புந்தி வடையும் போட்டிருப்பாங்க. நீரும் நிறைய சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வரீர. அம்பி, எனக்கு குடுத்து வைக்கல, ஏற்கனவே அலசர். இதுல காரா புந்தின்னு காரத்தை சாப்பிட்டேன்னா ரொம்ப உபத்திரவமா போயிடும். தெரியவா வர்ற வரல நான் இந்த இடத்து விட்டு நகரவே மாட்டேன். நந்தி போனவன படிக்கிறான் தெரியுமா?
இந்த சீட்டிங் செக்ஷனை அப்படியே கரைச்சு குடிச்சுட்டு இருக்கான். ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, உங்க சொர்க்கத்துல இருந்து லெட்டர் வருது. நீங்க லெட்டர் படிங்க, நான் பெரிய வராறான்னு பாத்துக்கிறேன். அன்பே ஆருயிரே, ஆரமுதே தேவி, இங்கே உருகுகிறேன் உன் கணவன் பாவி. இன்று இரவு 11 மணிக்கு மறுக்காதே மறுக்காதே, இதுவே என் கடைசி வேண்டுகோளாக இருக்கும். என்னை காண ஓடோடி இப்படிக்கு உன் சரவன். மறந்துட்டேன்ூங்கப்படாதுன்னு நீ என்னடா உன் மாமியாரோட சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு தூங்குற. சரி, இந்த தாய்மானவர் பாடல படி, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அப்படி உட்கார்ந்து படிமா. அந்தே ஆருயிரே, யார கூப்பிடுற? அரும் பொண்ணே, மணியே, என் அன்பே, என் அன்பான அறிவே, என் அறிவில் ஊறும் ஆனந்த வெள்ளமே, என்றென்று பாடினேன், ஆடினேன், நாடி நாடி விரும்பியே கூவினேன், ஒளரினேன், அலறினேன். சும்மா சொல்லக்கூடாது, என்ன அழகா படிக்கிற தெரியுமா? விடிய விடிய படிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஐயோ என்னம்மா, ஐயோ என்ன அழகா எழுதிருக்காம. மாமா நீங்க கண்ணை மூடிட்டே கேளுங்க, நான் படிக்கிறேன் மாமா. அன்பே ஆருயிரே, அந்த ஒரு இடம் தான் யாரையும் கூப்பிடுற மாதிரியே படிக்கிறேன். அருள் பொண்ணே, மணியே. மணி என்னம்மா? 11 மாமா. 11 தானா? படி படி படி. ரமேஷ், நாள் தொழிற்பயிற்சி எதுக்கு எடுத்தாலும் உங்க யோசனை கேட்பேன் பாத்தியா? உன் யோசனை இல்லாம இப்ப நான் என்னென்ன செய்ய போறேன் பா. காத்துக்கிட்டு காத்துக்கிட்டு மாம்பழம் உன் கண்ணத்தை அப்படியே கடிச்சு. அம்மா கேட்கறாங்க, சொல்லு. குறிப்பிட்ட கோயிலும் தெரியுமா? அது நான் தான். ஏண்டா வந்த? மச்சாவோட பக்கத்துல இருக்குது, பாத்துட்டு போலான்னு வந்தேன். ராவில ஊடு தெரியல, இங்க போனேன். நீங்க என்னங்க, நீங்க இவனை கேள்வி கேட்டுக்கிட்டு முடிக்கிற முடிய பார்த்தா தெரியல.
வந்தது மாமா தெரிஞ்சா அவ்வளவுதான். இப்ப இவன என்ன செய்யறது? அம்மா சத்தம் கேட்டீங்க வரத்துக்குள்ள இவன் அனுப்பிச்சிருங்க. டாய் உன்னை மன்னிச்சு அனுப்பிச்சறேன். நீ மரியாதையா வந்த வழியே திரும்பி போயிடணும். என்னடா நீ கூப்பிட்டா நான் வந்த திடீர்னு போசன எப்படி போட்டு வெறும் கையோட தங்கச்சம்மா சொன்ன மாதிரி எங்க மாமனார் வந்துட்டு போறாரு. தங்கச்சம்மா உன் வயல திட்டாதம்மா நான் ஒக்கா மாதிரி. என்னங்க இவன் நம்ம நிலைமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஏதாவது கொடுத்து முதல்ல அனுப்பிச்சு வைங்க. ரெண்டு ரூபாய் கொடுத்துறேன். மரியாதையா வந்த வழி தெரியாம போயிடும் தெரியுமா? ரெண்டு ரூபாய் கொடுக்குறிய விலைவாசி என்ன ஏறி போய்க்குது. 5 ரூபாய் போட்டு கொடுக்கு வேணா உங்களுக்கு வேணாம். ஒரு 3 ரூபாய் கொடுத்து தொலைங்க. பாக்கி 2 ரூபாய் சில்லற கொடு. நீனா நான் தொழில் மேல கிளம்பும் போது சில்லற பாக்கல போடுறதுல நீ நம்பி கொடு. நான் மாத்தி பண்ணாடுறேன். போய் கொடுத்து. ஐயோ உங்களுக்கு ஏதாவது மூளை நல்ல உடப்ப ஏதாவது இருக்கா? இவன் திரும்பி வர வரணுமா? நீ திரும்பி வராத. அந்த பணத்தை வச்சுக்க. வந்தபடியே திரும்பி மரியாதையா போயிடணும். இனிமே இந்த தப்பு தண்டால பண்ணக்கூடாது. சத்தியமா சொல்றேன். இனிமேல் நான் ஓய்வு நடந்துக்கிறேன். தங்கச்சி மச்சான் ரெண்டு பேரும் புள்ள வீட்டு பத்தி தமாஷா இருக்கு. நான் வரேன்.
என்ன செய்ய கைகளை விட்டு மேல போய் படி, நான் அவனுக்கு வேற ஏற்பாடு பண்ணிக்கிறேன்.